SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008 800 800. அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜாமீன் வழங்க கோரியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை மே 15ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் வழங்க கோரியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அது வழக்கு விசாரணையை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் எம்எல்ஏவாகவும் அதிகாரமிக்க நபராகவும் இருப்பதால் சாட்சியங்களை அழிக்க வாய்ப்புள்ளதாகவும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கை மீண்டும் தள்ளி வைக்குமாறு அவகாசம் கேட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீண்ட நாட்களாக சிறையிலேயே அவர் இருப்பதால் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டுமென வாதிட்டனர். எனினும் வழக்கை மே 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் உறுதியாக விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தார்.